ஏ புருஷன் கிளம்பிட்டாரு, சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு ஆபீஸ் தான முதல் பொண்டாட்டி. நீ வந்துருக்கி கிளம்பிட்ட. ஹலோ, எங்க இருக்க? நான் புடவை கட்டியிருக்கேன், இப்பதான் ஆபீஸ் போனாரு, சீக்கிரமா ரெடி ஆயிடுறேன். ரவி, என்ன தூங்கிட்டு போலோ? இப்ப யாரு தெரியுமே? கவி, ஏன் ஒவ்வொரு எடுத்துருக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. என்ன என்ன நடந்தது இங்கே சொல்லிப்போ. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை மேம். அவன் இங்கே வந்தானா? இல்லைங்க, இல்லைங்க, அதெல்லாம் யாரும் இல்லை. என் கண்ணை பார்த்து சொல்லு. உங்கள் கண்ணை பார்த்தா என்னால் போய் சொல்ல முடியாது. ஆமாங்க, அவர் வந்தார். நம்ம வெளியே போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நான் குண்டாக இருக்கேன், உங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல் பண்ணுறாங்க. அதனால தான் நானும் கொஞ்சம் உடம்பு ஒல்லியாக்கலான்னு நினச்சி பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணேன். நான் உன் முகத்தை பார்த்துல கல்யாணம் பண்ணிக்கல, உன் மனசை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சமுதாயம் 1000 பேசும், அதை பற்றிலே நீ கவலைப்படாத, சரியா? உங்கள் அன்பு மட்டும் போதுங்க, மற்றவங்களை பற்றி இனிமேல் நான் கவலைப்படவே மாட்டேன். அந்த ஜிம் ட்ரெய்னரை இனிமேல் நான் வர சொல்ல மாட்டேன், எனக்கு நீங்க மட்டும்தான் போதும். சரி, இன்னைக்கு உன் நடிகரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உனக்கு பிடிச்ச நடிகரோட படம் பார்ப்போம். சரிங்க, நீங்களே சொல்லிட்டீங்க.
நீங்க உங்க அன்பு மட்டும் போதும் எனக்கு.